கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:8 சொல்கிறது, நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நம்ம புரியும்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்குது. யார் இந்த பெலிஸ்தர்கள் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தவர்கள். அதுவும் அந்த பெலிஸ்தர்களில் ஒருவன் கோலியாத். ஒரே ஒரு பலசாலியை மட்டும் முன் வச்சு தைரியமாக யுத்தத்துக்கு வந்தவர்கள். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் சென்றாலும் ஆண்டவர் அவர்களை சங்காரம் பண்ணுவார், அவர்களை மடங்கடிப்பார், அவர்களுடைய போக்குகளை எல்லாம் உடைத்தறிவார். அந்த பெலிஸ்தர்கள் யாரும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தவங்க, யாரு என் பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தவங்க? நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை அழிப்பார். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் என்னை வேதனைப்படுத்தவோ எனக்கு தீங்கு விளைவிக்கவோ யார் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்பட்டாலும் ஒரு நாளிலே அவர்களுக்கு தீங்கு வரும், ஒரு நாளிலே அவர்களுக்கு அழிவு வரும். காரணம், ஆண்டவரே அவைகளை செய்கிறார். இதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே வைத்து கொண்டால் எனக்காக என் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை அதுக்கு விரோதமாக நான் திருப்புவேன்னு சொன்னீர். ஆண்டவரே, நீர் யாரை அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிச்சிருவீர். எனவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற பாதுகாப்பு மிக பெரியது என்பதை நாங்கள் புரிந்து வாழ ஞானம் தாரும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.